ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நல்ல சூப்பராக காரசாரமான, ரொம்ப ஈஸியாக, அதே டைமில் ரொம்ப டேஸ்டியாக நாட்டுக்கோழி வறுவல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், ஒரு 5 to 10 minutes செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாட்டுக்கோழின்றனால நம்ம குக்கரில் தான் வேக வைக்கணும். நாட்டுக்கோழி பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் உப்பெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா 2 tablespoons மல்லித்தூள், 1.5 tablespoons மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன், 1/4 spoon மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. கறி எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1/2 kilo தான். கொஞ்சமாக 1/2 spoon அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துட்டு, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, 1 tablespoon இல்லைனா 1/4 tablespoon இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இப்போ எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கையிலையும் கரண்டிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த நாட்டுக்கோழி வேகிறதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி விட்டுக்கலாம். கறி லைட்டாக மூழ்கிற அளவுக்கு விட்டால் போதும், அதுக்கு மேலே விட வேண்டாம். இப்போ நல்லா தண்ணி ஊற்றியாச்சு, ஊற்றிட்டு மூடி போட்டுக்கோங்க. குக்கர் மூடி போட்டுட்டு நாட்டுக்கோழிக்கு எத்தனை விசில் விட்டிங்கன்னா, 1-5 விசில் விட்டிங்கனாலே போதும், அதுக்கு மேலே விட வேண்டாம். 5 விசில் விட்டதுக்கப்புறம் காட்டுறேன், பாருங்கள். நம்ம ஊற்றின தண்ணி சூப்பராக கரெக்டாக ஊற்றுனீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜுக்கு வரும். சும்மா கொஞ்சமாக தான் தண்ணி இதாக இருக்குது. கறியும் பார்த்திங்கன்னா நல்லாவே வெந்திருக்கு, பார்க்கும் போதே தெரியுது. இப்போ என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேன் எடுத்துக்கோங்க, ஃப்ரைங் பேன் அந்த மாதிரி எடுத்துகிட்டு அதில் வந்துட்டு 2 spoons நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இல்லை தேங்காயில் செஞ்சிங்கனாலும் நல்லாயிருக்கும். இது ரெண்டுமே இல்லைன்னா நார்மல் ஆயில் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்து போட்டுக்கோங்க. வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். வெங்காயமும் கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா நாட்டுக்கோழி, அதை எடுத்து அப்படியே வந்து இதில் போட்டுடலாம். இப்போ கிளைமேட் பார்த்திங்கன்னா ரொம்ப மோசமாக இருக்குது, சரியான குளிர், மழை, இந்த டைமில் பார்த்திங்கன்னா கோல்டு, ஃபீவர், இந்த மாதிரி நிறைய இது நடக்கும். ஸோ இந்த மாதிரி டைமில் அடிக்கடி வந்து நாட்டுக்கோழி எடுத்து சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. இப்போ வந்து அந்த தண்ணியோடு ஊற்றிடுங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுருங்க. மூடியெல்லாம் எதுவும் போட வேண்டாம். மூடி போடாமல் விட்டிங்கன்னா தான் தண்ணியெல்லாம் வச்சு சீக்கிரமாக வந்துட்டு ட்ரை ஆகும். அவ்வளோதான், பாருங்கள், ஊற்றின தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உங்களுக்கு ஃபைனலாக வேணும், இன்னும் கொஞ்சம் காரம் வேணும்னா நீங்கள் இது கூட 1/2 tablespoon மிளகு பொடி கூட ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் நல்லா கார சாரமாக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான நாட்டுக்கோழி வறுவல் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லா சுட சுட சாதத்தில் வந்துட்டு அந்த கிரேவி எண்ணெயோடு எடுத்து போட்டு நல்லா பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.